ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலூஸ் குக் கிராஃப்ட். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா ஏதாவது புதுசாக ஸ்வீட் செய்யணும்னு யோசிப்போம். அந்த டைமில் நம்ம வீட்டில் பிரெட் இருந்துச்சுன்னா கவலையே வேண்டாம், 10 நிமிஷத்தில் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பிரெட் ஜாமுன் செஞ்சு அசத்திடலாம். இது கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி. இந்த பிரெட் ஜாமுன் வெறும் 4 பொருட்களை வச்சு ரொம்ப சூப்பராக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் குலாப் ஜாமுன் மாவில் செஞ்ச மாதிரியே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்றதை பார்த்துடலாம். பிரெட் ஸ்லைசஸ்ஸு, பால் 1/2 கப், சர்க்கரை 1 கப், ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன், நெய் சும்மா 1/2 ஸ்பூன் போதும், இது ஒரு ஆப்ஷனல் தான். இப்போ இந்த பிரெட்டோட எட்ஜஸை நம்ம ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் நம்ம அது போல் கட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1 பேக்கெட் அப்படியே செஞ்சுருந்தேன். எங்கள் வீட்டில் 6 பேர் இருக்கோம், ஸோ அதனால் 1 பேக்கெட் நான் அப்படியே போட்டு செஞ்சுருந்தேன். இது போல் எட்ஜஸை கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் இந்த பிரெட் ஸ்லைசஸை சின்ன சின்ன துண்டுகளாக பிரித்து போட்டுடலாம். இது போல் பண்ணுறதுனால நம்மளோட மாவு வந்து ரொம்ப ஈவனாக இருக்கும். நீங்கள் டைரெக்டாக இதில் பால் சேர்த்து நம்ம வந்து மிக்சி இல்லாமல் அப்படியே கரைச்சோம்னா ரொம்ப கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். இதை அப்படியே போட்டுட்டு மிக்சி ஜாரில் 1 30 செகண்ட் போதும், அதுக்குள்ளே இது நல்லா மாவு மாதிரி ஆகிடும். பாருங்கள் இப்படி ஆகிடுச்சுன்ட்டு. இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் பால் மட்டும் சேர்த்துட்டு கலந்து பிசைஞ்சிக்கலாம். இது நான் வீட்லேயே தயார் பண்ண நெய். ஃபஸ்ட்டு இந்த நெய் சேர்த்துட்டு ஈவனாக போட்டு நல்லா கலந்துடலாம். இப்படி பண்ணுறதுனால நெய்யோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதில். இப்போ பால் சேர்த்துட்டு நல்ல மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. தேவைப்படும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் இது போல் பிசைஞ்சு எடுத்துடலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன சைஸ் விருப்பமோ அது போல் எடுத்து பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 பாத்திரத்தில் 1 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே கொஞ்சம் ஏலக்காவை அரைச்சி மிக்சி ஜாரில் தண்ணி போட்டு அதில் சேர்த்து வச்சுருந்தேன், அதனால் நான் ஏலக்காய் பொடி சேர்க்கலை. இது நல்லா கொதிச்சு வரட்டும். 5-7 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப திக்காக இருந்தாலும் நம்ம ஜாமுன்ஸ் வந்து இந்த சர்க்கரை பாகில் ஊறாது. இப்போ 1 கடாயில் எண்ணெய் நெய் ரெண்டும் சேர்த்து சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸை ஒன்று ஒன்றா சேர்த்து மிதமான ஃப்ளேமில் பொறிச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம் வச்சோம்னா மேலே மட்டும் கரிஞ்சிரும், உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ப்ளஸ் லோ ரெண்டும் மாற்றி மாற்றி வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் பேட்சையும் போட்டு நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை பாகில் சேர்த்துட்டு 10 நிமிஷம் வரைக்கும் ஊறினா போதும், நம்மளோட சூப்பரான பிரெட் ஜாமுன்ஸ் ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த பிரெட் ஜாமுனை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.